தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 6-11 முடிய. மற்றொரு ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு அவருடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஊரிலே அந்த பெண்ணினுடைய இயல்பு எப்போதும் குறை காண்பதுதான். குறிப்பாக கடவுளிடம் குறை காண்பது என்பது அந்த பெண்ணுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். அந்த ஆண்டு நல்ல மழை பெய்தது, நல்ல விளைச்சல் கிடைத்தது. அவளுடைய நிலத்திலே உருளைக்கிழங்கு நல்ல விதத்தில் கிடைத்தது. உண்மையிலேயே அவள் கடவுளுக்கு நன்றி செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் குறைகளையே பேசி பழகிய அந்த பெண்ணால் நல்லதை பேச முடியவில்லை. மாறாக எல்லோரும் கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த பெண் மட்டும் சொல்கின்றால், இந்த வருடம் நல்ல உருளைக்கிழங்கு கிடைத்திருந்தாலும் எப்பொழுதுமே என்னுடைய உருளைக்கிழங்கு மோசமாக இருக்கும், அவற்றையெல்லாம் என்னுடைய விலங்குகளுக்கு தருவேன். இந்த வருடம் என்னுடைய விலங்குகளுக்கு இது போன்ற உருளைக்கிழங்குகளை கொடுக்க முடியாமல் கடவுள் செய்து விட்டார் என்று கடவுளை குறை கண்டுபிடித்தார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் எப்போதும் நன்மை செய்பவர். அந்த நன்மையே செய்கின்ற கடவுளையே இந்த பெண் குறை கூறுகின்றாள் என்றால் இந்த பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோதும் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார் என்று பார்க்கிறோம். எல்லோருக்கும், ஜாதி மதம் இனம் என்ற வேறுபாடு இல்லாது எல்லோருக்கும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அன்றைய நாளிலே ஓய்வு நாள். அந்த நாளிலே சூம்பிய கை உடைய ஒருவன் குணம் பெற கேட்கிறான். ஆண்டவர் இயேசுவை சுற்றில் பார்க்கிறார்கள். பரிசேயர், சதுசேயர், சட்ட வல்லுநர் எல்லோரும் பார்க்கிறார்கள் ஓய்வு நாளில் இவர் செய்வாரா இல்லையா என்று. உடனே கேட்கின்றார், ஓய்வு நாளில் நல்லது செய்வது முறையா இல்லையா என்று. அவர்கள் எதுவும் பதில் பேசவில்லை. உடனடியாக அவர் குணம் கொடுக்கின்றார். அவர்களுக்கு எல்லோருக்கும் எரிச்சல். நல்லது செய்கின்றாரே என்று அவர்கள் பாராட்ட மனம் வரவில்லை. மாறாக அவரை குறை காணத்தான் அவர்கள் முற்பட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். குறைகளுக்கு மத்தியிலும் நிறைகளை கண்டு வாழும் நல்ல மனிதர்களைப் போன்று, புனிதர்களைப் போன்று வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். குறைகளுக்கு மத்தியிலும் நிறைகளை காணுதல். முதலில் நமது வாழ்க்கையிலே நாம் குறைகளுக்கு மத்தியிலும் நிறைகளை காண வேண்டும். நமது வாழ்க்கையிலும் குறைகள் இருக்கத்தான் செய்கின்றது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த குறைகளை காட்டிலும் நிறைகள் நிறைவாக இருக்கின்றது. மற்றவர்கள் எல்லாம் நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நம்மை கடவுள் பல்வேறு விதங்களில் ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆனால் நம்ம நினைப்பதில்லை. நம் கண்களுக்கெல்லாம் நமது குறைகள் மட்டும்தான் தெரியும். நம்மிடம் பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், எல்லாம் இருந்தாலும் ஏதாவது வடிவத்திலே அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம், அவர்களுக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு இருக்குது, இருந்தாலும் எனக்கு நிலம் இல்லை, பணம் இருக்குது, நிலம் இல்லை என்று நிறைகளை காணாது குறைகளை மட்டும் காணுகின்ற மக்களாக நாம் இருந்து விடுகிறோம். அதேபோன்று மற்றவர்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு குறைகள் மட்டும்தான் தெரிகின்றது.
அவளிடம் உள்ள நிறைகள் எத்தனையோ நன்மைகள் அடுத்தவளிடம் இருக்கின்றது. எத்தனையோ பேர் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நன்மைகளை காணும்போது நமது உள்ளத்தில் இயல்பாக பொறாமை ஏற்பட்டு அவர்களை பாராட்டுவதற்கு பதிலாக அவர்களிடம் உள்ள சிறு சிறு குறைகளைத்தான் எடுத்து பேசுவோம். இதுதான் நமது மனநிலையாக மாறிவிடுகின்றது. அன்றைய பரிசேயர் சதுசேயர் சட்ட வல்லுநரை போன்று இயேசு எல்லோருக்கும் நன்மை செய்தாலும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் குறை காணுவதிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஓய்வு நாளில் அவர் குணமாக்குவாரா இல்லையா என்று பார்க்கலாம் என்று வேடிக்கை பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் குணமாக்கினார். நல்லது செய்வது முறைதானே என்று சொல்லி குணமாக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் குறைகள் இருந்தாலும் நிறைகளை மட்டும் காணுகின்ற மக்களாக இருக்கின்றோமா, அல்லது நிறைகள் இருந்தாலும் குறைகளை மட்டும் காணுகின்ற மக்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து நிறைகளுக்கு மத்தியிலே குறைகளையே பார்க்கும் சராசரி மனிதர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது. நிறைகள் பல இருந்தாலும் எப்போதும் குறைகளை கண்டு அடுத்தவளை கீழே தள்ளிவிடுகின்ற மக்களாகவே சராசரி மனிதர்களாகவே நாம் ஒவ்வொருவரும் இருந்துவிடக்கூடாது என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்கின்ற காலத்திலே எல்லோரையும் பாராட்டுகின்ற மனம் படைத்தவர்களாக மற்றவர்களிடம் உள்ள நிறைகளை மட்டும் கண்டு அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற மக்களாக கடவுள் நமக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் என்று யோசித்து எப்போதும் கடவுளுக்கு நன்றி 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 என்று சொல்லி நாம் கடவுளை ஸ்துதித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற நல்ல மக்களாக வாழ தேவையான வரத்தை தரும்படியாக இப்போது நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். யார் இருந்தால் எனக்கு என்ன, நீ மாத்திரம் போது பையா. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீ மாத்திரம் போதுமப்பா. எல்லோரும் இருப்பார்கள் இல்லாமல் போவார்கள். எல்லோரும் இருப்பார்கள் இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரை விலகாத தேவ கிருபை, தாயின் வயிற்றிலே என் கருவை கண்டவரே, அவர் எங்கள் உருவாகும் முன் என்னை குறித்து அறிந்தவரே. தாயின் வயிற்றிலே என் கருவை கண்டவரே, அவர் எங்கள் உருவாகும் முன் என்னை குறித்து அறிந்தவரே. உலக தோற்றம் முதல் முன் குறித்து வைத்தவரே, உள்ளங்கையிலே என்னை வரைந்த தெய்வம் நீரே. உலக தோற்றம் முதல் முன் குறித்து வைத்தவரே, உள்ளங்கையிலே என்னை வரைந்த தெய்வம் நீரே. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை, விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே, என் தகப்பனே.
மட்பாண்டம் வீதியில் கிடந்தேனே, அழகும் இல்லாமல் ஒருவற்று போனேனே. உடைந்த மண்பாண்டம் வீதியிலே கிடந்தேனே, அழகும் இல்லாமல் ஒருவற்று போனேனே. என்னை மீட்டெடுக்க இறங்கி வந்த தெய்வம் நீரே, அழகும் சௌந்தரமும் எனக்காக இழந்தவரே. என்னை மீட்டெடுக்க இறங்கி வந்த தெய்வம் நீரே, அழகும் சௌந்தரமும் எனக்காக இழந்தவரே. விலகாத தேவ திருவே, மாறாத தேவ திருவே, விலகாத தேவ திருவை, மாறாத தேவ திருவை. என் தகப்பனே தகப்பனே என் தகப்பனே தகப்பனே பேசுவே. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமப்பாடுமை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. யார் இருந்தால் எனக்கு என்ன ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதுமப்பா. எல்லோரும் இருப்பார்கள், எல்லோரும் போவார்கள், ஆனால் உலகத்தின் முடிவு வரையிலும் எல்லாரும் என்னோடு இருப்பவர் நீங்க தான் ஆண்டவரே. விலகாது, என்னை விட்டு விலகாத ஒரு கிருபையாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. என் தகப்பனே இயேசுவே, தாயின் வயிற்றிலேயே என்னை உருவாக்கினீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் முன் குறித்து வைத்தீர் ஆண்டவரே. நன்றியோடு உண்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பல வேளைகளிலே நீ செய்கின்ற காரியங்களை மறந்து விடுகிறேன், குற்றம் குறைகளை காணுகின்றேன். என் கடவுள் ஏன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நான் நினைக்கின்றேன். அதே போன்று மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த நன்மைகளை மறந்து விடுகின்றோம். அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை மட்டும்தான் நாங்கள் மனதிலே கொண்டு இவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை பற்றி நாங்கள் குறைவாக பேசுகின்றோம். அவர்களிடம் உள்ள நல்லதையெல்லாம் விட்டு விடுகிறோம். அவர்களிடம் உள்ள நல்ல பண்புகளையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை மட்டும் மிக பெரியதாக்கி எல்லோருக்கும் முன்பாக அவர்களை அவமானப்படுத்துகின்ற மக்களாக நாங்கள் இருந்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்களெல்லாம் மன்னித்தள்ளும் ஆண்டவரே. சென்றிடமெல்லாம் இயேசு கிறிஸ்து நன்மையை செய்தார், ஆனால் அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் பொறாமையின் காரணமாக அவரிடம் குற்றம் காணுவதையே தொழிலாக்கிக் கொண்டிருந்தார்கள். இதே போன்றுதான் நாங்களும் நிறைவுள்ள இடத்திலே குறைவை மட்டும் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. எங்களிடம் எத்தனையோ நிறைகள் இருக்கின்றது, எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றேன். அவைகளெல்லாம் விட்டவர்களாக எங்களிடம் உள்ள சிறு சிறு குறைகளை மட்டும் கண்டு ஏன் கடவுள் எங்களை கண்டுகொள்ளவில்லை, ஏன் கடவுள் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்லி நாங்கள் குறைபட்டுக் கொள்கிறோம். அதே போன்று மற்றவர்களிடம் உள்ள நிறைகளெல்லாம் மறந்து குறைகளை மட்டும் எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி அவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களெல்லாம் மன்னித்து இனி வருகின்ற காலத்திலே எப்போதும் நல்ல மக்களாக, எப்போதும் நல்லது நினைக்கின்ற மக்களாக தொடர்ந்து வாழ கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே. இன்று யாருக்காக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.